இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நாங்க வெப் தமிழ் நியூஸ் சேனல்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆமாங்க, விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனுக்கு அப்புறம் நாட்டுப்புறத்துல பாட்டு பாடுறதுல நீங்களும் உங்களுடைய கணவர் தான் இப்ப முன்னோடியா இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, எத்தனை வருஷமா இத பாட ஆரம்பிச்சீங்க? எங்க வீட்டுக்கார் வந்து ஒரு 25 வருஷமா இத பாடிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப 32 வயசு ஆகுது. அவரோட 7 வயசுல இருந்து பாடிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு 15 வருஷமா நாட்டுப்புற இசை பாடிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுடைய பேர், முழு பேர் என்ன பேருமா? என் பேர் வந்து ராஜலட்சுமி. நான் வந்து என்னை திண்டுக்கல் ராஜலட்சுமி சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஊர் பேரை சேர்த்துக்கிறதுல. உங்களுடைய கணவருடைய முழு பேரு? அவர் பேர் வந்து செந்தில் கணேஷ். புதுக்கோட்டை செந்தில் கணேஷ். இப்போ நீங்க முதல்ல இந்த அளவுக்கு பிரபலம் ஆவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல இல்ல, எதிர்பார்க்கல, அது யதார்த்தமா நடந்துச்சு. நாங்க வந்து நாட்டுப்புற பாடல்கள் இத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கோம். இந்த பாட்டுக்கு வந்து முக்கியமா இந்த குறிப்பிட சின்ன துறையில ரொம்ப மாசா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சேனல் இருக்கக்கூடிய விஜய் டிவில அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாங்க நினைச்சு கூட பாக்கல. இது எப்படி, நீங்களா தேடிட்டு வந்ததா இல்ல யாராவது அறிமுகப்படுத்தினாங்களா? அது வந்து ஆடிஷன் வச்சு அதன் மூலமா தான் சார் வந்தோம் நாங்க. ஆடிஷன் வந்துட்டு எங்களை வந்து சினிமா நாட்டுப்புற பாட்டுக்கு ஒரு போட்டி நடக்குது, நீ வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்க போனோம்னா இது நாட்டுப்புற பாட்டுக்கான போட்டி கிடையாது, இது சூப்பர் சிங்கருக்கான போட்டி தான். நீங்க பாடுங்க, ஒருவேளை செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க அங்க வந்து நாட்டுப்புற பாட்டு எல்லாம் பாட முடியாது, சினிமா பாட்டு தான் பாடலாம் அப்படின்னு சொல்லிதான் எங்க கூட்டி போனாங்க. ஆனா அங்க போய் பைனல்லாம் அவங்களுக்கு வந்து ரவுண்ட் எல்லாம் போகும்போது நாங்க நாட்டுப்புற கலைஞர்கள்னு தெரிஞ்சு, சரி அந்த பாட்டு இவங்க ரொம்ப நல்லா பாடுறாங்க, இவங்களை அப்படியே அறிமுகப்படுத்துவோம், எங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆமா, விஜய் டிவியுடைய திடீர் முடிவு தான் இது. இப்போ அவருடைய புகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? புகழ்ச்சியா? ஐயோ, எங்களால வந்துட்டு எப்படி எங்களோட வாழ்க்கை பாதை நார்மல்ல இருந்து ஒரு அடுத்த படிக்கு போனதா நினைக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு ரசிகர்கள், அவ்வளவு பேருடைய ஆதரவு. இல்ல, ஃப்ரீயா போக முடியல. ஆனா என்ன ஒண்ணு என்ன, நான் வந்து மேடைகள்ல புடவை கட்டிட்டு இருப்பேன், இங்க வந்து சும்மா நார்மலா ஒரு சுடி அந்த மாதிரி எதுவும் போட்டு போறேன். டக்குன்னு என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க, கண்டுபிடிச்சு போட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய செல்ஃபி அந்த மாதிரி நிறைய நல்லா என்கரேஜ் பண்றாங்க மக்கள். உங்களுடைய ஊதியம் எல்லாம், சம்பளம் எல்லாம் உயர்ந்திருக்கா? சம்பளம் எல்லாம் உயர்ந்திருக்கு. ஆனா இன்னும் நாங்க இப்ப வந்து நிகழ்ச்சி பண்ண முடியாத ஒரு சூழல், ஏன்னா விஜய் டிவில போட்டியாளர்களா இருக்கும்போது நாங்க வெளியில நிகழ்ச்சி பண்ணக்கூடாது, அதனால நாங்க நிகழ்ச்சி எல்லாம் பண்றது இல்ல. ஆனா இருந்தாலும் எங்களோட அந்த தரம் உயர்ந்திருக்குன்னு நாங்க உணர்றோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அவர் செந்தில் என்ன படிச்சிருக்காரு? நான் வந்து எம்சில் தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன், அவர் வந்து எம்ஏ இசை படிச்சிருக்காரு. என்ன சொல்றாங்க எல்லாரும்? இந்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியா பாக்குறாங்க. அவங்களே உயர்ந்ததா நினைக்கிறாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. எத்தனை ஆண்டுகள்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா லைஃப்ல? ஆமா ஆமா ஆமா, நிறைய மேடைகள்ல வந்து புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, ஒரே ஒரு பாட்டுக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி கிடைச்சு ஒரு பாட்டு கூட முழுசா பாட முடியாம எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சென்னையில இருந்து மேல உட்காந்துருந்தாங்க.
எங்க அம்மாவுக்கு எல்லாம் வந்துட்டு வார்த்தையே கிடையாது. எங்க அம்மாவுக்கு சும்மாவே எங்களோட சின்ன சின்ன வச்சுக்கே அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்த கண்ணீர் வந்துடும். இப்ப எல்லாம் வந்துட்டு அப்பா அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அதுவும் லாஸ்ட் டைம் வந்து நெசமாளர்கள் பற்றி ஒரு பாடல் பாடினோம், எங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் எல்லாம் அவ்வளவு நாள் உழைச்சா நம்மளோட உழைப்புக்கான ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அத அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் சார். மற்ற பாடகர்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுலாம் பாட மாட்டோம், எங்களோட பாடலாம் ரொம்ப எளிமையாதான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் கூட எங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க பண்ணீங்க, அதனால நீங்க அப்படியெல்லாம் சாதகம் மனப்பான்மையா நீங்க எதுவும் நினைக்க வேணாம், அவங்கள மாதிரி பாட முடியல இவங்க மாதிரி பாட முடியல நீங்க நினைக்க வேணாம். உழைப்பு உழைப்புக்கு அவர் இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நினைக்கிறாரு. விஜயலட்சுமி நவநாயகிருஷ்ணன் அவரு முன்னாடி பாடுவீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல அதெல்லாம் வந்து அந்த விஜயலட்சுமி அம்மா வந்து அந்த அந்த விஜய் சீரீஸ்ல என்டர் ஆகும்போது எனக்கு பார்த்து அந்த டிவில கூட போட்டிருப்பாங்க, எனக்கு பார்த்தோன்னே கண்ணீர் பாரம்பரையா சொட்டுச்சு. அவங்க பார்த்தோன்னே எனக்கு என்னவோ எங்க கலை உலகத்தோட தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கு, நெய்ச்சிலிருத்து இருக்கு அவங்க பார்க்கும்போது. அப்படியே நான் அவங்க பார்த்தேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கிடைச்ச இனிமே கிடைக்கப்போ எல்லா விருதுகளை விட பெரியவர் தான் நினைக்கிறது. அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க எங்களை வாழ்க்கிற அந்த வார்த்தைகள் தான் நினைக்கிறேன். இப்ப வெளிநாடுகள்லாம் நிறைய அழைப்புகள் வருதா உங்களுக்கு? ஆமா ஆமா, நிறைய அழைப்புகள் வருது வெளிநாட்டுகள், அதுவே வெளிநாடுகள்ல வந்து தமிழ் சங்கங்கள்ல வந்து நிறைய அழைப்புகள் வருது. காண்டாக்ட் நம்பரா? அவர் வேணும் ஏன் நாங்க இப்ப சரி காண்டாக்ட் நம்பர் போடுங்க, நான் சொல்றேன். நான் சொல்ற நம்பர் போடுங்க, நம்பர் சொல்லட்டுங்களா? 9600 என்ன சொல்லுங்க, மறுபடியும் ஒரு நம்பர் சொல்லுங்க. 9600 86 00 86 00 86 00 நீங்க ஒரு பாட்டுல பாடி இருந்தீங்கல்ல, அதுல நம்பர் போட்டிருந்தாங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. நம்பர் எதுவுமே எடுக்கலையா? நிறைய மக்கள் வந்து கம்ப்ளைண்டா சொன்னாங்க. அப்படியா? இல்ல இல்ல இப்ப எடுப்பாங்க. அது வந்து என்னன்னு நிறைய நிறைய போன் கால்ஸ் வருதுன்னு அவங்க அட்டன் பண்ணவே முடியல, அதனால சில நேரங்கள்ல அந்த பிளைட் மோட்ல போட்டு வச்சு அப்புறமே அதை அட்டன் பண்ணுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அட்டன் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. என்ன நம்பர் சொன்னீங்கன்னா எல்லா வெற்றிகளும் ஒருவருக்கு எங்களுடைய ராஜ் வெப் நியூஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.